டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம், மொத்தம் 99 கேள்வி இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்பட்டவர் யார்? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் பேடு. அற வழியில் செல்லும் மக்களுக்கு உரிய பண்பாக திரிகடுகம் குறிப்பிடுவது. வறியவருக்கு பொருளளித்தல். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். அதாவது காரணமே இல்லாமல் பொதுவாக ஒரு பெயர் சொன்னாங்கன்னா அது வந்து இடுகுறி பொதுப்பெயர். இப்போ காடுன்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இந்த காடுங்கிறது எந்த விதமான காரணமும் இல்லாமல் பெயர் வச்சது. அப்போ இடுகுறி பொதுப்பெயருக்கு சரியான ஆன்சர் வந்து 3, காடு. அதே மாதிரி காரண பொதுப்பெயர், பறக்கிற காரணத்தினால அதுக்கு பேர் பறவை. ஒரு காரணம் இருக்கிறதுனால பொதுவாக பறவைன்னு பேர் வச்சாங்க. அப்போ 3வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து 2, பறவை. அப்போ ஃபஸ்ட்டு 3 வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். இப்போது இடுகுறி சிறப்பு பெயர் என்ன பண்ணலாம்? இடுகுறி மரம்ங்கிறது பொதுவான பெயர், ஆனால் பனை மரம்ங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ 3, 4, 2, 1 இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். மதோன்மத்தர் என்ற சொல் குறிப்பது? சிவனை குறிக்கும் சொல் தான் மதோன்மத்தர். என் பணிந்த தென்கமலை, இவ்வடியில் என் பணிந்த உணர்த்தும் பொருள். இது வந்து நான் தப்பாக உச்சரிச்சிருக்கேன். எப்படி உச்சரிக்கணும்னா, என் பணிந்த, என்பு கூட்டல் அணிந்த, என்புனா எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள் தரும். என் பணிந்தன்னு சொல்லிடாதீங்க, என்பு அணிந்த, எலும்பை மாலையாக அணிந்த. நடுகள் வணக்கம், இது எங்கே குறிப்பிட்டிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம். இடனுடை வனப்பு, அது வந்து புறநானூறு. சித்திரகார புலி வந்து தட்சிண சித்திரம். ஸ்ரீ வல்லபன் வந்து இளம் கௌதமன். அப்போ 2, 1, 3, 4 சரியான பதிலாக இருக்கும். அடுத்து, திருவிக்கா இயற்றிய புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை பாட்டு உண்டு? 430 பாட்டு புதுமை வேட்டலில் உண்டு. 430. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதுமை வேட்டல். சதுரம் என்பது, சதுரம் என்பது ஒரு வடிவத்தை குறிக்கும், ஒரு பண்பினை குறிக்கும், ஒரு குணத்தை குறிக்கும். அப்போ வடிவ பெயர், பண்பு பெயர், குணப்பெயர். இங்கே குணம்ங்கிறது சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க, அதனால் குணத்தை டிக் பண்ணிக்கலாம். இன்று பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் எவை? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இவை பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள். தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரௌல். ராமானுஜம் ஆசிரியரிடம் பூஜ்யம் மதிப்புடையது என வாதிட்டார். எது மதிப்புடையது? பூஜ்யம் மதிப்புடையது. மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆதீன தலைவராக பதவி வகித்தார்? திருவாவடுதுறை ஆதீனம். எந்த உயிரியும் தன் கையால் அளந்தால் என் ஜான் என்ற உலகியல் உண்மையை கூறியவர் ஔவையார். பூக்களில் சிறந்த பூ எது என தெரிவிக்க கூறுகிறார்? பருத்திப்பூ. பூக்களில் சிறந்த பூ எது? பருத்திப்பூ. கோட்டோவியம் பொருந்தாத ஒன்று எது? கோடு. நேராக கோடு போட முடியும், கோணலாக கோடு போட முடியும், வளைச்சு கோடு போட முடியும், ஆனால் வட்டமாக ஒரு கோடு போட முடியாது. அது வட்டக்கோடு கிடையாது, வட்டக்கோடு. அது கோட்டோவியத்தில் வராது. புதரில் விதைத்த விதை போன்றது எது? ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம்தான் புதரில் விதைத்த விதை போன்றது. மயிலேறும் பெருமாளின் மாணவர் யார்? ஈசான தேசிகர் மயிலேறும் பெருமாளின் மாணவர். ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்தவர் யார்? மாவீரன் செண்பகராமன். கணக்காயர் என்பதன் பொருள் தருக, ஆசிரியர் என்று பொருள்படும். பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவு குழு சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971. தமிழென்று தோள்தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க என தினம் நீ பாடு. இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன். தமிழென்று தோள்தட்டி ஆடு. யார் காப்பார் என்று தமிழண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா. திருவிளையாடல் புராணம் கூறும் மதுரையின் பெயர் என்ன? ஆளவாய். மதுரையை வந்து அங்கே வந்து ஆளவாய்னு சொல்லியிருப்பாங்க. உடலை நீர் தூய்மையடைய செய்யும், உள்ளத்தை எது தூய்மையடைய செய்யும்? வாய்மை. வாய்மை தான் உள்ளத்தை தூய்மையடைய செய்யும். திருவிக்கா துள்ளத்தில் பிறந்திருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு துள்ளம். மீனாட்சி சுந்தரம் எண்ணெய். நல்லாதனார் திருத்து. காலமேகம் 8000. அப்போது 1, 2, 4, 3. உலகின் நிகரற்ற தொழில் என்று எதை மருதகாசி கூறுகிறார்?
உழவுத் தொழில் விவசாயத்தை தான் நிகரற்ற தொழில்னு சொல்கிறாரு. பூங்கோவில் என்பது திருவாரூர் கோவில். கனகம் என்பதன் பொருள் பொன், கனகம் பொன். குற்றம் என்ற சொல்லின் பொருள் தராத சொல் எது? பிழை, பழி, துன்பம், உடல்குறை, ஊர், அபராதம், படைப்பு. மொத்தம் 7 கொடுத்துருக்காங்களா. இதில் ஊர், படைப்பு இந்த ரெண்டும் குற்றம் அப்படிங்கிற பொருள் தராது. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார். இந்த பாடல் வரிகள் யாருடையது? நல்லூர் நத்தத்தனார். இதில் எது மருவு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆத்தூர், மதுரை, கோடியக்கரை, கோயம்புத்தூர். கோடியக்கரை தான் மருவு தவறான ஒரு ஆன்சர். நான்மணி மாலை என்பது எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்குறாங்க. சிற்றிலக்கியம். நான்மணி மாலை என்பது ஒரு சிற்றிலக்கியம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யவும். இது யார் சொன்னாங்க? கால்டுவெல். தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையான நூல் எது? திருக்குறள். ஆடு பரி பொருள் தருக. பரினா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? குதிரைன்னு படிச்சிருக்கோம். அப்போ ஆடு பரினா ஆடுகின்ற குதிரை. ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை வர்ணிக்கும் சங்க இலக்கிய நூல் எது? புறநானூறு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என கூறியவர் யார்? வள்ளலார். செரு அடுத்தோல் நல்லாதன், நல்லாதனார். திருவாரூர் நான்மணி மாலை நூலிற்கு உவமையாக கூறப்பட்ட நான்கு மணிகளில் இல்லாத ஒன்று எது? முத்து, பவளம், ரத்தினம், மாணிக்கம். ரத்தினம் தான் சரியான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 7 வகுப்பு பழைய புத்தகம். மொத்தம் 99 கேள்வி இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்பட்டவர் யார்? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் பேடு. அற வழியில் செல்லும் மக்களுக்கு உரிய பண்பாக திரிகடுகம் குறிப்பிடுவது வறியவருக்கு பொருளளித்தல். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். அதாவது காரணமே இல்லாமல் பொதுவாக ஒரு பெயர் சொன்னாங்கன்னா அது வந்து இடுகுறி பொதுப்பெயர். இப்போ காடுன்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இந்த காடுங்கிறது எந்த விதமான காரணமும் இல்லாமல் பெயர் வச்சது. அப்போ இடுகுறி பொதுப்பெயருக்கு சரியான ஆன்சர் வந்து 3, காடு. அதே மாதிரி காரண பொதுப்பெயர், பறக்கிற காரணத்தினால அதுக்கு பேர் பறவை. ஒரு காரணம் இருக்கிறதுனால பொதுவாக பறவைன்னு பேர் வச்சாங்க. அப்போ 3வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து 2, பறவை. அப்போ ஃபஸ்ட்டு 3 வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். இப்போது இடுகுறி சிறப்பு பெயர் என்ன பண்ணலாம்? இடுகுறி மரம்ங்கிறது பொதுவான பெயர், ஆனால் பனை மரம்ங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ 3, 4, 2, 1 இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். மதோன்மத்தர் என்ற சொல் குறிப்பது சிவனை குறிக்கும் சொல் தான் மதோன்மத்தர். என் பணிந்த தென்கமலை, இவ்வடியில் என் பணிந்த உணர்த்தும் பொருள். இது வந்து நான் தப்பாக உச்சரிச்சிருக்கேன். எப்படி உச்சரிக்கணும்னா என் பணிந்த, என்பு கூட்டல் அணிந்த, என்புனா எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள் தரும். என் பணிந்தன்னு சொல்லிடாதீங்க, என்பு அணிந்த, எலும்பை மாலையாக அணிந்த. நடுகள் வணக்கம் இது எங்கே குறிப்பிட்டிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம். இடனுடை வனப்பு அது வந்து புறநானூறு. சித்திரகார புலி வந்து தட்சிண சித்திரம். ஸ்ரீ வல்லபன் வந்து இளம் கௌதமன். அப்போ 2, 1, 3, 4 சரியான பதிலாக இருக்கும். அடுத்து திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை பாட்டு உண்டு? 430 பாட்டு பொதுமை வேட்டலில் உண்டு. 430. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பொதுமை வேட்டல். சதுரம் என்பது, சதுரம் என்பது ஒரு வடிவத்தை குறிக்கும், ஒரு பண்பினை குறிக்கும், ஒரு குணத்தை குறிக்கும். அப்போ வடிவ பெயர், பண்பு பெயர், குணப்பெயர். இங்கே குணம்ங்கிறது சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க, அதனால் குணத்தை டிக் பண்ணிக்கலாம். இன்று பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் எவை? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இவை பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள். தமிழ் அழகான சித்திர வேலைப்படமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரௌல். ராமானுஜம் ஆசிரியரிடம்
பூஜ்யம் மதிப்புடையது என வாதிட்டார். எது மதிப்புடையது? பூஜ்யம் மதிப்புடையது. மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆதீன தலைவராக பதவி வகித்தார்? திருவாவடுதுறை ஆதீனம். எந்த உயிரியும் தன் கையால் அளந்தால் என் ஜான் என்ற உலகியல் உண்மையை கூறியவர் ஔவையார். பூக்களில் சிறந்த பூ எது என தெரிவிக்க கூறுகிறார்? பருத்திப்பூ. பூக்களில் சிறந்த பூ எது? பருத்திப்பூ. கோட்டோவியம் பொருந்தாத ஒன்று எது? கோடு. நேராக கோடு போட முடியும், கோணலாக கோடு போட முடியும், வளைச்சு கோடு போட முடியும், ஆனால் வட்டமாக ஒரு கோடு போட முடியாது, அது வட்டக்கோடு கிடையாது. வட்டக்கோடு அது கோட்டோவியத்தில் வராது. புதரில் விதைத்த விதை போன்றது எது? ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம்தான் புதரில் விதைத்த விதை போன்றது. மயிலேறும் பெருமாளின் மாணவர் யார்? ஈசான தேசிகர் மயிலேறும் பெருமாளின் மாணவர். ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்தவர் யார்? மாவீரன் செண்பகராமன். கணக்காயர் என்பதன் பொருள் தருக, ஆசிரியர் என்று பொருள்படும். பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவு குழு சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971. தமிழென்று தோள்தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க என தினம் நீ பாடு. இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன். தமிழென்று தோள்தட்டி ஆடு. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா. திருவிளையாடல் புராணம் கூறும் மதுரையின் பெயர் என்ன? ஆளவாய். மதுரையை வந்து அங்கே வந்து ஆளவாய்னு சொல்லியிருப்பாங்க. உடலை நீர் தூய்மையடைய செய்யும், உள்ளத்தை எது தூய்மையடைய செய்யும்? வாய்மை. வாய்மை தான் உள்ளத்தை தூய்மையடைய செய்யும். திருவிக்கா துள்ளத்தில் பிறந்திருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு துள்ளம். மீனாட்சி சுந்தரம் எண்ணெய். நல்லாதனார் திருத்து. காலமேகம் 8000. அப்போது 1, 2, 4, 3. உலகின் நிகரற்ற தொழில் என்று எதை மருதகாசி கூறுகிறார்? உழவு தொழில். விவசாயத்தை தான் நிகரற்ற தொழில்னு சொல்கிறாரு. பூங்கோவில் என்பது திருவாரூர் கோவில். கனகம் என்பதன் பொருள் பொன். கனகம் பொன். குற்றம் என்ற சொல்லின் பொருள் தராத சொல் எது? பிழை, பழி, துன்பம், உடல்குறை, ஊர், அபராதம், படைப்பு. மொத்தம் 7 கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஊர், படைப்பு இந்த ரெண்டும் குற்றம் அப்படிங்கிற பொருள் தராது. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார். இந்த பாடல் வரிகள் யாருடையது? நல்லூர் நத்தத்தனார். இதில் எது மருவு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆத்தூர், மதுரை, கோடியக்கரை, கோயம்புத்தூர். கோடியக்கரை தான் மருவு தவறான ஒரு ஆன்சர். நான்மணி மாலை என்பது எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்குறாங்க? சிற்றிலக்கியம். நான்மணி மாலை என்பது ஒரு சிற்றிலக்கியம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யவும். இது யார் சொன்னாங்க? கால்டுவெல். தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையான நூல் எது? திருக்குறள். ஆடு பரி பொருள் தருக. பரினா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? குதிரைன்னு படிச்சிருக்கோம். அப்போ ஆடு பரினா ஆடுகின்ற குதிரை. ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை வர்ணிக்கும் சங்க இலக்கிய நூல் எது? புறநானூறு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என கூறியவர் யார்? வள்ளலார். செரு அடுத்தோல் நல்லாதன் நல்லாதனார். திருவாரூர் நான்மணி மாலை நூலிற்கு உவமையாக கூறப்பட்ட 4 மணிகளில் இல்லாத ஒன்று எது? முத்து, பவளம், ரத்தினம், மாணிக்கம். ரத்தினம் தான் சரியான ஆன்சர்.